தினமொரு வசனம். ஒன்று யோவான் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நண்பர் ஒருவருக்கு சர்க்கரை நோய் வந்தது. ஆனால் தனக்கு சர்க்கரை நோய் இருப்பதை பிறர் அறிந்து கொள்வதை அவர் விரும்பவில்லை. எனவே எந்த மருத்துவ சிகிச்சைக்கும் போகவில்லை. உணவு பழக்கத்தில் எந்த மாற்றத்தையும் செய்யவில்லை. ஒரு முறை அவருடைய காலில் ஒரு சிறு காயம் ஏற்பட்டது. அவர் ஒரு களிம்பை தடவி அதனை சரி செய்ய முயன்றார். அந்த புண்ணோ ஆறாமல் பெரிதாகி இறுதியில் மருத்துவமனை செல்ல நேரிட்டது. எல்லாருக்கும் அவருடைய சர்க்கரை நோய் விஷயம் தெரிந்து போய்விட்டது. சிலர் பாவத்திலிருந்து எந்த விடுதலையையும் அடையாதவர்களாகவே இருப்பார்கள். ஆனால் தங்களின் பாவ நிலைமை யாருக்கும் தெரியக்கூடாது என்று எண்ணி மனம் திரும்பியவர்கள் போலும், பரிசுத்தமாக வாழ்கின்றவர்கள் போலும் தங்களை காட்டிக்கொள்ள அதிக கவனமாய் இருப்பார்கள். சாதாரண சூழ்நிலைகளில் அவர்கள் எந்த குறையும் இல்லாத பரிசுத்த ஜனங்களாகவே காணப்படுவார்கள். ஆனாலும் அவர்களின் உள்ளான பாவநிலை அதிக நாள் மறைந்திராது. அவர்களின் பரிசுத்த வேடம் திடீரென்று கலைந்து போகும். பிரச்சனை வராதவரை நன்றாக இருக்கும். ஆனால் சோதனைகள் வரும்போதும், யாராவது அவர்களின் உணர்வுகளை சீண்டும் விதமாக நடந்து கொள்ளும் போதும், இச்சையை தூண்டத்தக்க நேரங்கள் வரும்போதும் அவர்களின் மறைவான பாவ நிலைமை வெளியரங்கமாகும். ஆம், நாம் நம்முடைய மனந்திரும்பாத பாவ நிலையை அதிகமாக அடக்கி மறைத்து வைக்க முடியாது. சூழ்நிலை மாறும்போது கோபமும் எரிச்சலும் பொறாமையும் பேராசையும் வைராகியமும் நம்முடைய உள்நோயை காட்டி கொடுத்துவிடும். யூதாஸ் நீண்ட காலம் இயேசுவின் சீடனாகவே இருந்தான். ஆயினும் அவன் பொருளாசைக்கு அடிமையாயிருந்தான். நீண்ட காலம் அது மறைந்திருந்த போதிலும் நேரம் வந்தபோது அது வெளியரங்கமாகியது. சிலர் தங்களின் பாவ நிலைகளை மறைப்பார்களே அன்றி அவைகளை மாற்றுவதற்கு உரிய ஆவிக்குரிய வழிகளை தேட மாட்டார்கள். அவர்கள் ஜெபம், ஆராதனை, ஊழியம், காணிக்கை என பல ஆவிக்குரிய செயல்களினால் தங்களுடைய உள்ளான பாவ நிலைமையை மறைப்பார்கள். ஆயினும் உண்மையான மனந்திரும்புதலின் மூலமாகவும் இரட்சிப்பின் அனுபவத்தை தேடுவதன் வாயிலாகவும் பாவத்தின் கட்டிலிருந்து வெளியே வரமாட்டார்கள். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.